ஹாய் எவரிபடி, வெல்கம் டு போதி பார்க் நீட் அகாடமி திருவண்ணாமலை. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சென்டாக் வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, அப்ளிகேஷன்ஸ் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ ஃபார் தட் அகாடமி இயர் 24-25 அப்படின்றத பார்க்குறோம். ஸோ நம்ம ஃபஸ்ட் எங்கே போகணும் அப்படின்னா, நம்ம வெப்சைட்குள்ளே போகணும். வெப்சைட்குள்ளே போயிட்டு யூஜி நீட் கிளிக் பண்ணுறீங்க. யூஜி நீட் கிளிக் பண்ணதுக்கப்புறமா யூஜி நீட் டேஷ்போர்டுக்குள்ளே போகிறோம். டேஷ்போர்ட்குள்ளே போன உடனே நமக்கு வந்து ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த பேஜை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, MBBS, BDS, BAMS, BVSC, AH அந்த கோர்சஸுக்கெலாம் வந்து நமக்கு வந்து அட்மிஷன்ஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றதுக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, ரைட். ஸோ இதில் வந்து கோர்ஸ் அவைலபிலிட்டி ஆஃப் சீட்ஸ் வந்து கோட்டா. ஸோ இப்போ அங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா, மெடிக்கல் MBBS பார்த்தோம் அப்படின்னா கவர்மெண்ட் கோட்டா சீட் இருக்குது, மைனாரிட்டி கோட்டா சீட் இருக்குது, ஆல் இண்டியா மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸ் இருக்குது, ப்ளஸ் NRI கோட்டா சீட்ஸ் அந்த மாதிரி இருக்குது. டென்டலுக்கும் அதே தான் சேம். ஆயுர்வேதாவுக்கு ப்யூர்லி கவர்மெண்ட் கோட்டா மட்டும்தான் உண்டு, மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட் கிடையாது. பிவிஎஸ்சிக்கு வந்து நேஷனல் செல்ஃப் சப்போர்ட்டிங் கோட்டா இருக்குது, NRI கோட்டா இருக்குது. ஸோ யாராருக்கெல்லாம் எலிஜிபிள் சார்? நான் வந்து ஒரு தமிழ்நாட்டில் இருக்கேன், தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க நான் அதுக்கு அப்ளை பண்ணலாமா அப்படின்னா, நீங்கள் வந்து பாண்டிச்சேரி கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட்ஸில் இருக்கிற அந்த மேனேஜ்மெண்ட் அந்த சீட்ஸுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. ப்யூர்லி ஃபார் தட் நீங்கள் ஆல் இண்டியா ரேங்கிங் போனால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அது யார் வேணாலும் அப்ளை பண்ணால் உங்களுக்கும் தெரியும், ரைட். ஸோ இப்போ கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸை அப்ளை பண்ணுறேன் சார். இப்போ பாண்டிச்சேரியில் இருக்கிற மெடிக்கல் காலேஜஸில் கவர்மெண்ட், ப்யூர்லி கவர்மெண்ட் சீட்டுக்கு நான் அப்ளை பண்ணணும் அப்படின்னா, ரெசிடென்ஸ் ஆஃப் தட் யூனியன் டெரிட்டரி ஆஃப் பாண்டிச்சேரி அவங்களுக்கு மட்டும்தான் இது வந்து எலிஜிபிள். ஸோ ரெண்டாவது வந்து ஆல் இண்டியா கோட்டா மேனேஜ்மெண்ட்ஸ் அஸ் வெல் அஸ் நேஷனல் செல்ஃப் சப்போர்ட்டிங் அதுக்கு வந்து என்ன பண்ணலாம் சார் அப்படின்னா, ரெசிடென்ஸ் ஆஃப் யூனியன் டெரிட்டரிஸ் ஆஃப் பாண்டிச்சேரி அதர் ஸ்டேட். நம்ம தமிழ்நாட்டில் பண்ணலாம், கர்நாடகா, ஆந்திரா, யார் வேணாலும் பண்ணலாம், ரைட். ஸோ நெக்ஸ்ட்டு மைனாரிட்டி யார் சார்? அந்த மைனாரிட்டி கோட்டாவில் அப்ளை பண்ணணும் அப்படின்னா ப்யூர்லி ஃபார் தட் பாண்டிச்சேரி பீப்புள் தான். அவங்க வந்து கிறிஸ்டியன்ஸ் இருக்கலாம், தெலுங்கு, அந்த மாதிரி மைனாரிட்டி சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுருக்கவங்க ப்ளஸ் மைனாரிட்டியாக இருக்கிறவங்க அந்த கோட்டாவுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ NRI கோட்டா இன் MBBS கண்டிப்பாக நான் ரெசிடென்சியல் இந்தியன் கோட்டா ப்ளஸ் NRI ஸ்பான்சர்டாக இருக்கலாம், OCA இருக்கலாம், ஃபாரின் நேஷனல்ஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்க NRI கோட்டாக்கு MBBS, BDS, ABMSக்கு அப்ளை பண்ணலாம். NRI கோட்டா இன் BVSCல ப்யூர்லி ஃபார் தட் NRIக்கு மட்டும்தான் அது எலிஜிபிள். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் கொடுத்துருக்காங்க, என்ன கம்யூனிட்டிஸுக்கு எவ்வளோ ஃபீஸு, என்ன கேட்டகரிஸுக்கு எங்கள் எவ்வளோ ஃபீஸு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் கோட்டாக்கு நான் அப்ளை பண்ண போகிறேன் சார், என்னுடைய மார்க் வந்து நல்லா இருக்குது, நான் கவர்மெண்ட் சீட்டுக்கு அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ SCST பர்சன் வித் டிசபிலிட்டிஸ்க்கு வந்து 500 ரூபீஸும், அதர்ஸுக்கு வந்து 1000 ரூபீஸ். ஸோ அதர்ஸ்குள்ளே யார் வந்துருவாங்க? OBC வந்துருவாங்க, ரிமைனிங் பீப்புள்ஸ் அந்த ஜென்ரல் கேட்டகரிஸில் வரவங்களுக்கு 1000 ரூபீஸ் ஃபீஸு. அதர் ஸ்டேட்ஸ் வந்து நாட் அப்ளிகபிள், ஏன்னா நீங்கள் கவர்மெண்ட் கோட்டாவில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க, அதர் ஸ்டேட் பீப்புள்ஸ் வந்து பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டில் இருக்கிற கோட்டாவுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. ஸோ மேனேஜ்மெண்ட் கோட்டா, ஸோ இதுக்கு பேர் வந்து எல்லாருமே நான் பாண்டிச்சேரியிலே இருக்கிறேன், நான் வந்து ஆல் இண்டியா கோட்டாக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து 1000 ரூபீஸ் பே பண்ணணும் SCST PWD-ஆக இருந்தால். ஸோ அதர்ஸ்னால் 2000 ரூபீஸ், அதர் ஸ்டேட்லேருந்து. இப்போ நான் வந்து தமிழ்நாட்டிலேருந்து நான் வந்து ஒரு கோர்ஸுக்கு நான் அங்கே இருக்கிற காலேஜஸில் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு நான் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா 2000 ரூபீஸ் நான் வந்து அப்ளிகேஷன் காஸ்ட், திஸ் இஸ் ஒன்லி ஃபார் தட் அப்ளிகேஷன் காஸ்ட். ஸோ NRI ஸ்பான்சர்டு அந்த மாதிரி இருக்கவங்க வந்து 5000 ரூபீஸை ஃபீஸ் பே பண்ணணும். ஸோ வாட் இஸ் அ இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் மைண்ட் இட். ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா, ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் எப்போ ஓப்பன் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா 28/7/24 அன்றைக்கு ஓப்பன் ஆகுது, தட் இஸ் எஸ்டர்டே. ஸோ லாஸ்ட் டேட் ஃபார் த சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் 6/8/2024. ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு எல்லாருக்குமே தெரியும், இருந்தாலும் ஒரு டைம் ரிமைண்ட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் உங்கள் கையில் வந்து ஒரு 3 types ஆஃப் மார்க் ஸ்கோர் கார்டு நீங்கள் வச்சிருக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணாங்க, அப்போ ஒரு ரிசல்ட் கார்டு வாங்கி வச்சிருப்பீங்க. அப்புறம் வந்து 1563 பீப்புள்ஸுக்கு வந்து திரும்ப ரிசல்ட் விட்டாங்க, அப்பயும் மறுபடியும் உங்களுக்கு ரேங்க் மாறி இருக்கலாம், அதனால் ஒரு ரிசல்ட் கார்டு வச்சுருப்பீங்க. மூணாவது வந்து இப்போது ஃபிசிக்ஸில் ஒரு க்வெஷ்சன்ஸுக்கு வந்து நமக்கு 4th option மட்டும்தான் அப்படினு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, அப்போ ஒரு ரேங்க் கார்டு வந்திருக்கும். இப்போ ஃபைனலாக நீங்கள் வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, 3rd கடைசியாக இப்போ டவுன்லோட் பண்ணது ரீசெண்டாக 26/7/2024 நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க, அந்த கார்டு தான் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுங்க, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஸோ மற்றபடி என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் நீங்கள் வேணும் அப்படின்றது எல்லாமே நீங்கள் அதில் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, நோட்டிஃபிகேஷன்ஸும் ப்ரௌசர்லையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றின உங்களுக்கு வேறு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய வேல்யூபிள் சஜஷன் எங்களுக்கு தேவைப்படுது, சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.